வணக்கம் சகோதர சகோதரிகளே, நம்மோட சுவாதிஷ் கிச்சனுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 1 கிலோ அரிசி ஊற வச்சு நான் வந்து முறுக்கு எப்படி செய்யறது, ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நான் இன்னைக்கு காட்டியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசி தான் கண்டிப்பாக எடுக்கணும், அப்போ தான் வந்து முறுக்கு நல்லாயிருக்கும். இட்லி அரிசி 1 கிலோ, அதாவது 1 கிலோன்னா நாங்கள் வச்சுருக்கிற மானத்தில் 2 மானம் எடுத்தால் அது 1 கிலோ. அந்த மாதிரி 1 கிலோ புழுங்கல் அரிசி, நீங்கள் எந்த அரிசி ரேஷன் அரிசி கூட சேர்த்துக்கலாம். 1 கிலோ புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் அளவுக்கு 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ அது மாதிரி உளுந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நாங்களே வீட்டில் வாங்கி இந்த கருப்பு உளுந்து சொல்லுவோம்ல, அதை அரைச்சதுனால உடச்சி வச்சுருக்கோம். உடச்சி வச்சதுனால நான் வந்து கெட்டு போயிடக்கூடாதுன்னு வேப்பிலை சேர்த்து வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம அரிசியோடு சேர்த்து ஊற வச்சுக்கலாம். 2-3 மணி நேரம் ஊற வைக்கிறது வந்து நீங்கள் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட எவ்வளோ நேரம் வேணாலும் ஊற வச்சுக்கலாம். ஆனால் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அரைச்சிட்ட உடனே செஞ்சிடணும், இல்லைனா எண்ணெய் குடிக்கும், அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ இதை கழுவிட்டு 1-3 மணி நேரம் எவ்வளோ நேரம் நமக்கு தோது வருதோ அந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம். பனி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போடுறாங்க. மாவு போடுறாங்க, தண்ணி நிறைய விட்டு அரைக்கக்கூடாது, கெட்டியாக அரைக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டுமாமா, அரைக்க தகுந்த மாதிரி அரைக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதை வந்து ஒரு முழுசாக 2 பூண்டு பெரிய பூண்டு அளவுக்கு உரிச்சிக்கலாம். 1 கிலோ மாவுக்கு பூண்டு போடும்போது நல்லா வாசமாக இருக்கும், முறுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நைஸாக அரைக்கணும். ஓரளவுக்கு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். முறுக்கு பலவிதமாக சுடலாம். நான் இந்த மெத்தட் நான் ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இது வந்து 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ உளுந்து, 1/2 கிலோ கடலை, பொட்டுக்கடலையை வந்து அரைச்சி பவுடராக்கி ஜலிச்சு வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். நெய், டால்டா, சாரி டால்டா சேர்க்க மாட்டேன் நான், நீங்கள் டால்டா சேர்க்கணும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம், நெய் வெண்ணெய் அந்த மாதிரி எது வேணாலும் ஊற்றிக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூள், நெக்ஸ்ட்டு பெருங்காயம், நெக்ஸ்ட்டு என்னென்னா, நெக்ஸ்ட்டு ஓமம். ஓமம் உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருக்குது அப்படின்னா, கருப்பு எள்ளு இருக்குது அப்படின்னா கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட வெள்ளை எள்ளு தான் இருக்குது, அதனால் நான் வந்து வெள்ளை எள்ளு போட்டுக்கிறோம். கையெல்லாம் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, உங்களுக்கு தேவையான உப்பு உப்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் நான் எல்லாம் கார சாரமாக சாப்பிடுவாங்க, அதனால் நான் வந்து போட்டு நெக்ஸ்ட் வந்து பூண்டு வந்து அரைச்சி வச்சிருக்கோம். ரொம்ப நைஸாக அரைச்சி வச்சிருக்கோம், ஏன்னா வந்து பூண்டு ஒரே ஒரு பல் இருந்துச்சுன்னா கூட அந்த முறுக்கு உலக்கில் வந்து மாட்டிக்கும். சிலிண்டர் ஓப்பனாக இருக்க பார்த்துக்கலாம், நல்லா இருந்துச்சு, நல்லா கலந்துட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கலாம், சாஃப்டாக பிசையணும், அதுதான் மெயினு. ரொம்ப இறுகி இருந்துச்சுன்னா முறுக்கு வந்து ஹார்டாக இருக்கும். கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம், நீங்கள் வந்து கடலை போடல அப்படின்னா கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் பாருங்க. கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கடலை மாவு இல்லைன்னா கடலை மாவு சேர்த்துக்கலாம். கால் கிலோ தான் அரைச்சேன், 2 கை அளவுக்கு மாவு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நான் அரிசி மாவே போட்டிருக்கேன்,
ஏன்னா வந்து தண்ணி கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டேன், என்னோடய கிரைண்டர் கொஞ்சம் தண்ணியாக தான் அரைக்க, ரொம்ப கெட்டியாக அரைக்க முடியாது. நீங்கள் கெட்டியாக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1/4 கிலோ மாவு கரெக்டாக இருக்கும். அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப உதிரியாக போயிடும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போது நான் வந்து இந்த மாதிரி தான் போட போகிறேன், இந்த மாதிரி ஒழுக்கில் தான் போட போகிறேன். இதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன காஞ்சிச்சா அப்படின்னு பார்க்குறது. இந்த மாதிரி ஒரு கரண்டியோ இல்லை ஏதோ ஒன்று வச்சு இந்த மாதிரி சுற்றிக்கலாம். பொறுமையாக போட்டுக்கலாம். ரெண்டே ரெண்டு மாவுக்கு வந்து இந்த ரெண்டு பாத்திரத்தில் வந்திருக்கு பாருங்கள். போடும்போதே நல்லா சாப்பிட்டு பார்த்தலாமா, மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கு. அம்மா சாப்பிட்டு வரமா, பூண்டு முறுக்கு. இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். முனைவர் காட்டணுமா? செமையாக இருக்கு. அப்புறம்